அனைத்து மாநிலங்களின் பேரிடர் நிவாரண நிதிக்கு பதினோராயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அனுமதி அளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடிய போது அளித்த உறுதிமொழியை தொடர்ந்து மாநிலங்களுக்கு நிதி வழங்க இந்த ஒப்புதலை அமித்ஷா வழங்கியுள்ளார் எனவே நடப்பாண்டிற்கான மாநில பேரிடர் மீட்பு நிவாரண நிதிக்கு முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது தற்போது கோவிட் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மாநில அரசுகளுக்கு கூடுதலாக இந்த நிதி வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநிலங்களின் பேரிடர் நிவாரண நிதியை இந்த பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசு விடுத்துள்ள இந்த நிதியிலிருந்து தமிழக அரசுக்கு ஐநூற்று பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் தனிமைப்படுத்தும் வார்டுகளை ஏற்படுத்தவும் ரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்வதற்கான வசதிகளை உருவாக்கவும் கூடுதலாக ஆய்வுக்கூடங்களை ஏற்படுத்தவும் சுகாதார உபகரணங்களை வாங்குவதற்காகவும் நகராட்சி காவல்துறை தீயணைப்புத் துறையினரின் தேவைகளுக்காக மாநில அரசுகள் இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட வீடு இல்லாதவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதிகளை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்